జపం పన్నెక్కడవో இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மன மகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதி சீக்கிரத்திலே வரப்போகிறேன் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் முதலாவது வருகையை கொண்டாடும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அறிந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் பரலோகத்தின் தேவரின் மத்தியில் எழுந்தருளியும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 70 பாமாலை 46 பாடுவோம். இம்மானுவேலே வாரும் வாருமே. கீதம் 70 பாமாலை 46 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமை அன்பு கூறவும் புது பரிசுத்த நாமத்தை உத்தமமும் மயப்படுத்தவும் புது பரிசுத்தாவின் நேவதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணீரல எங்கள் கர்த்தரை கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். ஆமென்.
கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பெருமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று திருமணம் நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையை மணந்திருமர் யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திஜீவன் அடிமடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழருக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களது விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி
நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவும் அட்வந்து ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போற்றுகிறோம். உம் குமாரன் மூலம் நாங்கள் பெற்றிருக்கிற மகிழ்ச்சி, நம்பிக்கை, சமாதானம் மற்றும் மீட்புக்காக நன்றி சொல்கிறோம். உம் ரட்சிப்பின் நிறைவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சி எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் மண் உம்முடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவும். ஆண்டவர் தம் அனைத்து பரிசுத்தவான்களோடு வரும்பொழுது குற்றமற்ற பரிசுத்தவான்களாக காணப்படவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள், வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:17 முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:17 முதல் 21 வரை. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைங்கர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:1 முதல் 7 வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:1 முதல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ எல்லாவற்றையும் மட்டும் இருக்கிறார்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலும் உங்கள் எல்லாரையும் இந்த ஆராதனை வேளைக்கு அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் தந்த இந்த பெரிய தருணங்களுக்காக உலகத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரோடு கொடுத்த நல்ல ஒரு தரிசனங்களுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர்தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இயேசு ஊழியங்கள், ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களிலே ஐயவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்கு ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை காலை 8:30 ஆராதனை வேளை சிஎஸ்ஐ தினவர டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாகவும் ஒரு மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட இந்த ஆராதனை வேளையை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தினமும் நீங்கள் ஜபிக்க மறவாதிருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு.
கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொல்லலாம். நீங்கள் மனமு வந்து இந்த ஊழியத்தை தாங்க முன்வரலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அது மட்டுமல்ல, இந்த பண்டிகை காலத்திற்குள்ளாக நம்ம எல்லாரும் பிரவேசித்திருக்கிறோம். இந்த பண்டிகை காலங்களிலே நம்ம சுற்றில் இருக்கிற ஏராளமான ஏழை எளிய மக்கள், குறிப்பாக வீடுகள் இல்லாமல் தெரு ஓரங்களிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற அநேக மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கின்றார்கள். ஆதரவற்ற பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர்களை இழந்து இருக்கின்ற அருமையான பிள்ளைகள், அவர்களுக்கு நாங்கள் கடந்த ஆண்டிலே உதவி செய்தோம். இந்த ஆண்டிலும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபத்தோடு கூட பிரயாசப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, காது கேட்காத, வாய் பேச முடியாத வயோதிப தாய்மார்கள் இருக்கிறாங்க, கண் தெரியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, இன்னும் ஏராளமான மக்கள் நம்மை சுற்றிலும் எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாத மக்கள் அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக உதவி செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டிலே நீங்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டுமென்று நீங்கள் விரும்பி அதற்கென்று நீங்கள் காணிக்கை சேகரித்து வைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மனமு வந்து எங்களோடு கூட இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீங்கள் இதில் பங்கு பெறுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று நீங்கள் அனுபவிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிற இந்த பண்டிகை காலங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக அமைய ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தனமோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜபம் செய்வோம். கிருப நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசும், என்னோடு கூட பேசும். நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
ஆண்டவரே வேத வசனத்தின்படி நாங்கள் வாழவும் மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி முதுகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியோடு கூட எதிர்பார்த்தல். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் நிர்வாக்கியமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஆண்டவராக இருக்கிற நமது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக. இந்த அட்வந்து ஞாயிற்றுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த அட்வந்து என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை. இந்த காலங்களில் எதற்காக கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய முதலாம் வருகையாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படியாக நம்ம எல்லாரும் பல வகையில் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் மீண்டும் ஒரு விசை நியாயாதிபதியாக இரண்டாம் விசை வரப்போ இந்த உலகத்தை அவர் நியாயந்திருக்கும்படியாக வரும்பொழுது அந்த வருகையிலே நம்ம எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக, ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேத்தான் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவருடைய வருகையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவருடைய வருகையை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமாம், மகிழ்ச்சியோடு கூட எதிர்கொள்ள வேண்டும் என்று நமக்கு இந்த நாள் சிந்திக்கும்படியாக நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய வருகையை மகிழ்ச்சியோடு கூட நாம் எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடுவர்களின் புஸ்தகம் 11:11 வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கும் மற்ற அநேகருக்கு தரிசனமாகி அவர் எல்லாரையும் ஒலிமலைக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். அப்பொழுது அவர் ஒலிமலைக்கு அழைத்து கொண்டு சென்ற பிறகு இங்கு 9 சொல்லுகிறது, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த ஒலிமலையிலிருந்து பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீஷர்கள் எல்லாரும் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். 11 சொல்லுகிறது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வாறு உயர எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல மீண்டும் வருவார். ஆகவேத்தான் பவுல் அப்போஸ்தலர் நிருபத்திற்கு அவர் எழுதும் பொழுது சொல்லுகின்றார், பிலிப்பி சபைக்கு எழுதும் பொழுது, நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வருவதை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உயிரோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னார், நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி. நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14 நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேத வசனம் இங்கே அழகாக சொல்லுகிறது. அங்கு 2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வருவேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ராபோஜனை பண்ணின பின்பு தம்முடைய சீஷர்களோடு கூட சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் திட மனதாகிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்,
அதற்கப்புறமாக நான் மறுபடியும் வருவேன், மறுபடியும் வருவேன். அந்த வருகையைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு நான் மாத்திரமல்ல, பழைய ஏற்பட்டு பரிசுத்தவான்கள் கூட, இங்கு ஆதி இங்கே முற்பிதாக்கள் கூட நவீனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 11:13 சில வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இவள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இங்கு முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்ற பரிசுத்தவங்கள் எல்லாரும் கூட, அவங்க எல்லாரும் அந்த மேன்மையான ஒரு இடத்தை வாஞ்சித்து இந்த உலகத்தை, அவர்கள் தாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தில் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது, நமக்கென்று ஒரு நித்தியமான உலகம் இருக்கிறது. அந்த நித்தியமான அந்த உலகம், அந்த ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்வதற்கு இயேசு மீண்டும் என்ன செய்வார், நாம் வருவார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மீண்டும் வருவார். 1969 ஜூலை மாதத்தில் 16-24 வரை 8 நாட்கள் இந்த நாசா விண்வெளி தளத்திலிருந்து ஒரு விண்கலம் ஒன்று சந்திரனுக்கு ஏவப்பட்டது. அதில் சில சந்திரமனது செல்லும்படியாக ஆய்வு செய்வதற்கு சில விண்வெளி வீரர்கள் சென்றார்கள். அதில் ஒருவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏராளமான மக்கள் அதை சுற்றிலும் இருந்து அவர்கள் சந்திரமனதிற்கு செல்கிற அந்த ராக்கெட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி. அதெல்லாம் வெற்றிகரமாக மேலே சென்ற பிறகு எல்லாரும் கரங்களை தட்டினார்கள். அவ்வாறு எல் மகிழ்ச்சியோடு கூட இருக்கின்ற சூழ்நிலையில் பத்திரிகை நிருபர் ஒருவர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியிடம் பார்த்து கேட்டார், உங்களுடைய கணவர் இப்பொழுது விண்ணில் சீறி பாய்கின்ற இந்த ராக்கெட்டில் சந்திரமண்டலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, கண்கள் ஆனந்த கண்ணீர், என் கணவர் எவ்வாறு மேலே சென்றாரோ அதே போல் பத்திரமாக திரும்பி வர வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. வேறு எதையும் எனக்கு நான் கவனிக்கவில்லை, நான் வேறு எதையும் சிந்திக்கவில்லை. என் எண்ணமெல்லாம் ஒன்றே ஒன்று, இங்கு சந்திர மண்டலத்துக்கு மேலே சென்ற கணவர் எப்படி சென்றாரோ அதே போல் முழுவதுமாக பத்திரமாக திரும்பி வர வேண்டும். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நமது மனவாளனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயர் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் மனவாட்டியாகிய சபையாகிய நம்மை மீண்டும் கொண்டு செல்வதற்கு அவர் அப்படியே என்ன செய்வார், வருவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் அழைத்து கொள்ளும்படியாக மீண்டும் வருவேன். சிலர் வருகையை பற்றி நம்புகிறது கிடையாது. சில கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவார்கள், செத்த பிறகு யாரையா கண்டுச்சு, வெந்ததெல்லாம் திம்பம், விதி முடிஞ்சால் சாவும், இப்படி சொல்லுகிற கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது நான் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதியே கிடையாது. இயேசு மேலே எவ்வாறு எடுத்து கொள்ளப்பட்டவரும் அதே போல் மீண்டும் திரும்ப வருவார். எப்படி வருவாராம், இங்கு வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7:7 இதோ மேகங்களுடனே வருகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் வரும்பொழுது மேகத்தோடு கூட வருவார் என்பதாக இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரா புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 40:38 இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் கர்த்தருடைய அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு செல்லும் பொழுது இது மேகஸ்தம்பம், மேகம் அவளோடு கூட சென்றது, அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு இருந்தது என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேகம் எதற்காக அவளோடு கூட சென்றது, பயங்கரமான உஷ்ணமான பாலைவனத்திலே இந்த ஜனங்கள் பிரயாணப்படும் பொழுது இந்த அந்த உஷ்ணம் இவர்களை தாக்காதபடிக்கு மேகங்கள் அவர் என்ன செய்து கொண்டது, மறைத்து கொண்டது, மறைத்து கொண்டது. அதே போல் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் மேகத்தோடு கூட வருகிறார், அதை தனக்கு ரதமாக்கி கொண்டு வருகிறார்.
பிதாவாகிய தெய்வத்திடமிருந்து நாம் செய்த தவறுகளுக்காக அவர்கள் எல்லா தண்டனைகளையும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த நித்தியமான ராஜ்யத்தில் கொண்டு செல்வதற்காக மேகங்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்னா வருகிறார். தம்மே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய எல்லா விதமான நாம் செய்த பாவத்துக்கு வர எல்லா தண்டனைகளும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால நாம் அந்த பயங்கரமான அந்த உஷ்ணமான தாக்குதலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பித்தது போலவே நம்ம இந்த ஆண்டவருடைய இந்த கோபத்தினுடைய அந்த தண்டனையிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ளும்படியாக இயேசு அதற்கு அடையாளமாக மேகத்தோடு கூட வருகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 16:27 அவர் மகிமை பொருந்தியவரை வருகிறார். 25:31 அவர் சொல்லப்பட்டு இருக்கிறது மகிமையோடு கூட வருவார் என்று சொல்லி. மற்ற 24:30 நான் பார்க்கும் பொழுது மிகுந்த வல்லமையோடு கூட வருவார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முதலாம் வருகையில் அவர் யாரும் அறிந்து கொள்ள முடியலை. ஒரு சத்திரத்தில் அவர் என்ன செய்தார்ன்னு அவர் பிறந்தார், எல்லா மக்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது வரும் பொழுது எல்லா மக்களும் காணும்படியாக வருகிறார். வல்லமையோடு கூட என்ன செய்வாராம் வருவார் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Thessalonians 4:16 சொல்லுகிறது, ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு கூட என்ன செய்வார்னா இறங்கி வருவார். அவரை மீண்டும் மனவாட்டியாகிய சபையை சேர்த்துக்கொள்ள வரும் பொழுது அவ்வளோ ஒரு மகிமையோடு வல்லமையோடு ஆரவாரத்தோடு கூட பிரதானத்துடைய சத்தத்தோடு அக்காலத்தோடு கூட இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி அவருடைய வருகை இருக்கும் பொழுது அவருடைய வருகையின் போது நடைபெறுகிற காரியம் என்ன என்பதை குறித்தான் இன்றைக்கு நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன் இந்த வருகையில் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்னு சொன்னால், அவருடைய வருகையில் ஆண்டவரை கர்த்த சில காரியங்களை செய்கிறார். ஆகவே தான் அதை எண்ணிதான் நம்ம சந்தோஷப்பட வேண்டும். அது என்ன காரியம்? முதலாவது நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 6:16 சொல்லப்பட்டு இருக்கிறது. 39:40 ஆகிய வசனங்களிலே, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறேன். முதலாவது நடைபெறுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது முதல்ல என்ன செய்தார்னா ஆண்டவருக்குள்ளாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களை உயிரோடு கூட என்ன செய்தார்னா எழுப்புகிறார். அதைத்தான் நீங்கள் 1 Thessalonians எழுதின நிருபம் 4:14 சொல்லுகிறது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 16 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது நினைச்சுவார்னா எழுந்திருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்களை உயிரோடு கூட எழுப்பி விடுவார். ஆகவே தான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஒருவேளை மரித்தால் கூட அவருடைய வருகையிலே கடைசி அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது உயிரோடு கூட நினைச்சுவோமா நாம் எழும்புவோமா? ஆண்டவரம் எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 50 இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 5 சொல்கிறது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோடு கூட்டுங்கள் என்பார். பலியினால் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய அவர் சிந்தித இரத்தத்தினாலே ஜீவபலியை ஒப்பு கொடுத்து இயேசு இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்த ஒவ்வொருவரையும் அவர் உயிரோடு கூட நினைச்சுவார்னா எழுப்புவாராம். எழுப்பி என்ன செய்வார்னா, நீங்கள் மார்க்கிற சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 13 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல் மற்ற சுவிசேஷம் 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கான சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள்
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். இந்த கடைசி காலங்கள் நினைச்சு வரணும், உயிரோடு கூட எழுப்பி நாலா திசையில் உள்ள எல்லா மக்களையும் ஒன்றாக நினைச்சுவார்னா கூட்டுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாத தேவன் கொடுக்கிறார். ஆகவேத்தான் இன்றைக்கு ஆண்டுடைய வருகை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். ஒருவேளை இப்பொழுது இயேசு வருவார்னு சொன்னால் உயிரோடு இருக்கிற நாமும் கூட அந்த வருகையில் நினைச்சது ஒன்றா பங்கு பெறுவோம். ஆகவேத்தான் பவுல் இங்கு தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது நித்திரை அடைந்தவர்களை குறித்து நம்பிக்கையற்றவன் மற்றவர்களைப் போல நீங்கள் அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை, அவர்களைப் போல துக்கப்பட்டு அறிவில்லாதிருக்க எனக்கு மனது கிடையாது. ஏனென்றால் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்போ ஆண்டுடைய வருகையில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்காய் வாழ்ந்தவர்கள் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். உயிரோடு இருக்கிற நாமும் கூட அவருடைய வருகையில் பங்கு பெறுவோம். இரண்டாவதாக என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கு பிலிப்பியர்கள் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 3:21 இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார். இரண்டாவதாக வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் என்ன செய்தார்னா தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார். நம்முடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இது ஒரு அற்பமான ஒரு சரீரம், இதை தேவன் ஒரு மகிமையான சரீரமாக மாற்றுவே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிந்தீர்கள் நிருபம் 2:5 முதல் 2 வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4 இந்த சரீரத்திற்கு வேறொரு பேர் இருக்கிறது. என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா போர்வை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த போர்வை இது களைந்து போட வேண்டியது. அந்த போர்வைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது 2:16 சொல்ல இது ஒரு புறம்பான சரீரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிலிப்பியர் எழுதின நிருபம் 1:23 இந்த சரீரத்துக்கு வேறொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் தேகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 இங்கு 15:44 சொல்லுகிறது இந்த சரீரத்திற்கு வேறொரு பெயர் ஜென்ம சரீரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல பேரில் இருக்கு ஜென்ம சரீரம், அற்பமான ஒரு சரீரம், பூமிக்குரிய கூடாரம், போர்வை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்பமான சரீரத்திற்கு தான் இதை பேணுவதற்கு தான் இந்த உலகத்தில் பல பாடுகள் படுகிறோம். இது சரீரத்துடைய சில தேவைகளை சந்திப்பதற்காக இரவு பகலாக நாம் வேலை செய்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இந்த சரீரத்தினுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? சென்னையில் ஒரு விசுவாச சுவிசேஷ பிரதி கழகம்னு ஒரு கழகம் இருக்கு. துண்டு பிரதிகளை அச்சடித்து ஏராளமான மக்களுக்கு கொடுப்பாங்க. அதை அருமையான ஐயா தானியல் என்பவர் இந்த துண்டு பிரதிகளெலாம் அச்சடித்து அவர் அநேகருக்கு விநியோகம் செய்து கொண்டிருப்பார். அவர் எழுதின இந்த துண்டு பிரதியில் ஒரு முறை நான் வாசித்தேன். ஒரு மனிதனுடைய சரீரத்தினுடைய விலை எவ்வளவு என்று அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. அது எவ்வளவு போட்டிருந்தாங்கன்னா 6.90 ரூபா. இந்த சரீரத்தில் 70% என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் இருக்குது. மீதமுள்ள 30% சில மினரல்ஸ் இணைச்சதுலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதோடைய வேல்யூ அந்த மினரல்ஸ் தண்ணீரெல்லாம் சேர்த்து ரேட்டை போட்டார்னா 6.90 ரூபா. இது வந்து நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அந்த துண்டு பிரதியில் உள்ள மனிதனுடைய சரீரத்திற்கான ரேட்டு அதில் போடப்பட பார்த்தேன். இப்போ கொஞ்சம் வருஷமாயிட்டு ஒருவேளை இந்த சரீரத்திற்கு மிஞ்சி போனால் 25-30 ரூபா என்ன செய்யலாம் போடலாம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா தண்ணி மினரல்ஸ்லாம் இருக்குது. 30 ரூபா 35 ரூபான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த காலத்தில் அவர் போடும்பொழுது தான் ஜிஎஸ்டி கிடையாது, வாட்டு கிடையாது. அதையும் சேர்த்து போட்டால் கூட ஒரு 10 ரூபா என்ன வரும் பார்த்துக்கிடுங்க, 45 ரூபா கிட்டே வரலாம். நம்முடைய வேல்யூ அவ்வளவு தான் இருக்குது. வெறும் ஒரு 40-45 ரூபாய்க்கு தான் நம்முடைய சரீரத்தில் என்ன செய்யணும் பொருட்கள் இருக்கிறது. ஆனால்
இந்த அற்பமான சரித்து அலங்கரிப்பதற்காக 5000 ரூபாய் 10000 ரூபாய் செலவழித்து நம்ம என்ன செய்தோன்னா அலங்காரமான ட்ரெஸ்ஸை போடுறோம். சிலது லட்சக்கணக்கான பணம் செலவழித்து என்ன செய்தாங்கன்னா அதுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு உள்ளே இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 40-45 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் விலை குறைஞ்ச ஒரு பொருளுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாம் அதை அப்படி அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த சரீரம் மண்ணானது, மண்ணுக்கு போகக்கூடியது. இது நமக்கு தெரியலை பார்த்துக்கிடுங்க. சில குடும்பங்களில் எனக்கு தெரியும் பார்த்துக்கிட்டு, ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவி பிரிந்து விட்டார்கள். திருமணமான 1 வருஷத்தில் நான் கேட்டேன், எதுக்கு பிரதர் உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க? வேறு ஒன்றும் இல்லையா, இந்த பர்த்டே வந்துச்சு, நான் வந்து 8000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தேன். அவள் சொன்னால் 12000 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏம்மா கிறிஸ்மஸ் வருது பார்த்துக்கிடலாம், இப்போ இதை வச்சுக்க. அவள் அன்னைக்கு அழுதுட்டு, நான் பர்த்டே எங்கள் அப்பா வீட்டுக்கு கொண்டாட போகிறேன்னு போனவன் தான், 2 வருஷம் ஆச்சு திரும்பி வரலை அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு இந்த அழிந்து போகிற இந்த காரியங்களுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய நிம்மதியையும் சமாதானத்தையும் இழந்து விடுகிற அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க. அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் காணப்படுகிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வேதத்தை நன்றாக சொல்ல, இது அற்பமான ஒரு சரீரம், இது ஜென்ம சரீரம், இது அழிந்து போகும் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல் ஆண்டவர் படைத்த அந்த சரீரத்தில் வந்து பிரச்சனை இல்லாத சரீரம் தான். ஆதாம் ஏவாள் இவங்க எப்போ அந்த நடுமரத்தின் பழத்தை சாப்பிட்டாங்களோ, அது சாப்பிட்ட பிறகு அந்த பழத்தினுடைய அந்த தன்மைகள் உள்ளே போயிட்டு, அது எனது கீழ்ப்படியாமையினுடைய தன்மைகள், அந்த பழச்சாறு அது விதைகளெல்லாம் உள்ளே போயிட்டு, அது எதை குறிக்கிறது? கீழ்ப்படியாமை. அப்போ நம்முடைய இரத்தத்தோடும் நம்முடைய மாம்சத்தோடும் இது கீழ்ப்படியாமை என்னும் பாவம் என்னும் ஒரு பெரிய ஒரு விஷம் நினைச்சிருக்குன்னா கலந்துருக்கிறது. இதை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவராக இருக்கிறது இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் பட்டு கீழ்ப்படிந்தவராக சிலுவையிலே தம்மையே ஜீவபலி ஒப்பு கொடுத்து கடைசி சுட்டு இரத்தத்தை சிந்தி நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற அந்த கசப்புகள், அந்த விஷத்தை முறிப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் நினைச்சதாராங்க. கடைசி சுட்டு இரத்தத்தையும் நமக்கு சிந்தினார் என்று வேதத்தில் பாரிக்கிறோம். அன்பான ஆண்டவுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய காரியத்தை, தியாகத்தை ஆண்டவர் செய்திருக்கிற பாருங்கள். இந்த அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை என்ன செய்தார்னா செய்தார். ஆக இந்த சரீரத்தை நாம் அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இதை வச்சுக்கிடணுமா, இங்கே 1 யோவானுக்கு எழுதின நிருபத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 இங்கு அதிகாரத்தில் 2 சொல்கிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனை பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு மகிமைப்படுத்தினவராக இருக்கிறாரோ அதே போல நாம் அவர் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக நாம் என்ன இருப்போம். ஆகவே 3 சொல்கிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். அவர் எவ்வாறு சுத்தமாக இருக்கிறாரோ அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு கரையற்ற, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 1 பேதுரு 15-16 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். 2 பேதுருக்கு எழுந்த நிருபத்தில் 3 வேதவாசனம் மிக அழகாக சொல்லுகிற 14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். கரையற்றவர்களாக, பிழையில்லாதவர்களாக, சமாதானத்தோடு கூட அவருடைய வருகையில் நாம் நினைச்சேன்னா பங்கு பெற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட
அந்த மேன்மையான வருகையில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அற்புதமான சரித்தை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நாம் அப்படி இப்படிலாம் அலங்கரிப்பதை விட்டுவிட்டு அதற்காக நம்முடைய சரித்தை பேணக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அதற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருப்பதற்கு, கரையற்ற ஒரு வாழ்க்கை, பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவ்வாறு நாம் வாழும் பொழுது அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுதும் ஒரு இமை பொழுதிலே நம்மளால் நினைச்சோம் என்றால் மறுமாக்கப்படுவோம். அது எக்காலத்துடைய சத்தம் கேட்ட உடனே இந்த அற்பமான சரத்துக்கு அன்னைக்கு தான் ஒரு வாழ்வு கிடைக்கு. என்ன வாழ்வு தெரியுமா, ஒரு மகிமையான ஒரு சரமாக மாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்வு. அதற்கு தான் இன்றைக்கி நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வருகையில் முதலாவதாக நம்மை ஆண்டு உயிரோடு கூட எழும்பு செய்கிறார். உயிரோடு இருக்கின்ற காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னால் அவரோடு கூட நாம் நினைச்சவன் முகமுகமாய் அவரை பார்த்து அவருடைய ராஜ்யத்தில் செல்லும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த அற்பமான சரத்தை அவரை போல மகிமையான சரத்தில் ஒப்பாக மறுவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது ஜோதிமயமாக நம்மை என்ன செய்து விடுவார் சொல்ல மாற்றி விடுவார். எத்தனை பெரிய ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கடைசியாக அவர் வரும்பொழுது நடைபெறுகிற ஒரு காரியம் என்ன, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், ஏனுடைய வருகையை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னார். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, 2 தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபம் 4 அதிகாரத்தில் இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, 8 வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்போ ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை அவரோடு கூட எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியும், ஒரு பெரிய அவார்டு ஒன்று கொடுக்கிறார், ஒரு பெரிய பரிசு வெகுமானம் ஒன்று கொடுக்கிறார். என்னது, இங்கே வசனம் சொல்கிறது, நீதியின் கிரீடம் என்று சொல்லி. 1 பேதுருக்களின் நிருபத்தில் 5 அதிகாரத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிற 4 வசனத்தில், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நினைச்சுவீங்கன்னா பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம், அந்த கிரீடம் வாடாத கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் 4 அதிகாரம் 1 பேதுரு 4 அதிகாரத்தில் 14 வசனம் வேதம் இவ்வாறாக 13 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்படி வருகையில் நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க, ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் பல பாடுகள் நீங்கள் படலாம், பல கஷ்டங்கள் படலாம், பல உபத்திரவங்கள் படலாம். இந்த உலகத்தில் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், துக்கம் துக்கம். ஆனால் ஆண்டுடைய வருகைக்கு மாத்திரம் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு சொன்னார். அப்படி வருகையில் இதற்கு எல்லாவற்றுக்கு மேலாக கழிகூர்ந்து மகிழும்படியான ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை தருவார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மத்தியிட சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆண்டு என்ன தருகிறாராம், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன கொடுக்குறார் தெரியுமா, அவருடைய ராஜ்யத்தையே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தன் பயப்படாத சிறுமந்தையே, உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நீ பயப்படாத, உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் மேலே விருப்பமாக இருக்கிறாரு, ராஜ்யத்தையே கொடுக்குறாருங்க. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது 5 அதிகாரம் இங்கு 6 வசனம், 7 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அதில் அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் வைத்த விருந்துக்கு செல்கிறான், நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த அகாஸ்வேரு எஸ்தரை பார்த்து கேட்குறான், எஸ்தர் யார்,
அகாஸ்வியருடைய மனைவி, அவன் நேசித்த ஒரு மனைவி. எஸ்தரை பார்த்து கேட்குறான், என்ன கேட்குறான், ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது அவன் கேட்குறான், நல்ல அருமையான ஒரு விருந்து எஸ்தர் பரிமாறுறா, அதில் அவன் ரொம்ப சொக்கி போகிறான், அவன் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கான். கேட்க, எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேணும், உன் மன்றாட்டு என்ன, நீ தேசத்தில் பாதி கேட்டாலும் தருவேன். நீங்கள் ஏழாம் அதிகாரத்தை வாசி பார்க்கும் பொழுது அந்த ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது மீண்டும் ஒரு நாள் கூப்பிடுறா, ரெண்டாவது நாளும் இந்த அகாஸ்வேறு செலுகின்றான், நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்டு முடித்த பிறகு அவளை பார்த்து கேட்குறான், எஸ்தர் அப்பொழுது ராஜாத்தி ஆகிய இரண்டாம் வசனம் சொல்கிறது, இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். அகாஸ்வேறு 127 தேசத்துக்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். எஸ்தரை விரும்பி எத்தனையோ பெண்கள் இருந்த பொழுதும் திருமணம் இவளைத்தான் விரும்பி திருமணம் செய்து கொண்டான். ஆசையாக அவளை நேசித்தான், எல்லாம் செய்தான். ஆனால் அவளுடைய அவள் விருந்து வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அவன் கேட்குறான், உனக்கு என்னம்மா வேணும், இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு கிடைக்கும். அப்போ அவன் கூட சொந்த மனைவி தான், வேதத்தின் அடிப்படையில் இனி இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. கணவன் தனி, அவனுக்கு வேறு வாழ்க்கை, மனைவிக்கு வேறு வாழ்க்கை கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒரே வாழ்க்கை தான். இன்றைக்கு அது புரிந்து கொள்ளாதபடினால்தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினைகள். இருவரும் ஒருவராக இருக்கிறார்கள் தான் வசனம் சொல்லுகிறது. வேசித்தன இந்த காரணங்களை அன்றி வேறு எவ்விதத்திலும் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, அவர்களை கைவிடக்கூடாது என்பதாக, பிரிந்து போகக்கூடாது என்பதாகனு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இது எஸ்தர் பேரில் இருந்தானா அகாஸ்வேறு பேரில் இருந்தா, ஆனாலும் கூட அகாஸ்வேறு சொல்கிறான், நீ பாதி கேட்டால் உனக்கு நான் நினச்சிவேன் தருவேன், பாதி தான் அவன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் நம்முடைய பரம மனவாளனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, மனவாட்டியாகிய சபையை நமக்கு அவனுக்கு கொடுக்குற வாக்குத்தா, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு ராஜ்யத்தை சோதித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக அந்த ராஜ்யத்தை வச்சுருக்கிறேன், முழுசு உங்களுக்கு தான், நன்றாக அனுபவியுங்கள். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் பாருங்கள். அதனால் தான் வசனம் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் அவரே நமக்கு தந்தபடியினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படி? அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒருவேளை பல பாடுகள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள், நமக்குன்னு ஒரு காலம் இருக்குது. நாம் சொல்லுவோம் இல்லை சொல்லுவா, உனக்குன்னு ஒரு காலம் வந்துட்டு எனக்கு நிச்சயம் ஒரு காலம் வரும் என்று சொல்லி. நிச்சயமாக ஒரு காலம் நமக்கு ஒன்று உண்டுங்க. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டு வருகையில் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கரையற்ற, பரிசுத்தமுள்ள, பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, சமாதானத்தை தேவன் வரும்பொழுது அவரோடு கூட பங்கு பெறும்படியான ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பது சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 83, கிறிஸ்தவ கீர்த்தனை 71 பாடவும். வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரேல் சிரசே. கீதம் 83, கிறிஸ்தவ கீர்த்தனை 71 பாடவும். No, no.
ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையிலே நீர் தருகிற மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு உயிர்த்தெழுதலை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. ஒருவேளை நாங்கள் உயிரோடு கூட இருக்கும்போது இங்கே வருவீர்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை சந்திக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, இந்த அற்பமான சரீரத்தை உம்முடைய சரீரத்திற்கு ஒப்பாகிறேன் மறுவப்படுத்துகிறீரே, எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவர் எங்களுக்கு தருகிறீரப்பா. ஒன்றுக்கு உதவாத இந்த ஜென்ம சரீரத்தை ஆண்டவரே மகிமையின் சரீரமாக மறுவப்படுத்தும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது ஏராளமான உன்னதமான வெகுமானங்களை நீர் எங்களுக்கு தருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திர ஐயா. அப்ரோஜன கெட்டவர்களாக இருக்கிற எங்களுக்கு தருகிற உன்னதமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஐயா. இதை உணர்ந்து கொண்டவர்களாக, இந்த உலக வாழ்வில் நாங்கள் பரிசுத்தமுடையவர்களாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கரையில்லாத பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியை செபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையான ஈவுகளையும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. அவருடைய எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. அநேக குழந்தைகள் சிற சரீர வளர்ச்சி குறைபாடு நிமித்தமாக அது பலவீனமான ஒரு சூழ்நிலையப்பா. உம்முடைய காயம்பட்ட கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாக செபிக்கிறோம். எல்லாம் பலவீனங்களும் மாறட்டாங்க செபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விட விசேஷித்த ஞானத்தை தாரும். உன்னதமானவருடைய தயவு இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது இருக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. உயர்கல்விக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்கல்வியை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுது ஜீவருட்சம் போல் இருக்குன்னு சொன்னீரப்பா. பல மாதங்களாக ஆண்டுகளாக ஒரு நல்ல வேலைக்கு அந்த பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறேன் ஐயா. திருமண வயது அதிகமாகிக் கொண்டே போகிறதே, என் மகனுக்கு மகளுக்குன்னு திருமணம் ஆகுன்னு சொல்லி கலங்குகின்ற அநேக பெற்றோர் உண்டு சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைக்கும்படியை செபிக்கிறோம். இந்த மாதத்திற்குள்ளாக, இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரவு பகலாக உண்மையே ஆராதித்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தானியல் ஜெபிக்க தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டதுன்னு நம்ம பேரத்தில் பார்க்கிறோமே, அதே போல சுவாமி இப்பொழுதும் ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரலோகத்தில் கட்டளை வெளிப்படுவதாக நன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும் சுவாமி. ஒவ்வொருடைய கண்ணீரை எங்கள் ஆண்டவர் துடைத்து அற்புதமான காரியங்களை செய்யும்படி செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அது எப்படிப்பட்ட ஒரு தடையாக இருந்தாலும், ஒருவேளை வயது நிமித்தமாக சில தடைகள் வரலாம், பொருளாதார பிரச்சனையினால் சில தடைகள் வரலாம், இன்னும் பல பிரச்சனை தடைகள் வரலாம், எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் முற்றிலுமை மாற்றி போடும்படி செபிக்கிற ஐயா. இந்த பிள்ளைகளின் குடும்பமாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருமணமாகியும் ஆண்டவரை பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து குழந்தை செல்வங்களுக்கு எதிர்பார்த்து இல்லாதபடி நான் சோர்ந்து போனது கருமையான தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறையா. தயவாய் இந்த பிள்ளைகளுக்கு இறங்கி அப்படி எல்லாம் மனபாரங்களை அகற்றி சுவாமி. அன்னாலை நினைத்த ஆண்டவரப்பா, ரெபேக்காளுக்கு இறங்கின ஆண்டவர் முது பிள்ளைகளுக்கும் இறங்கும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை கொடுத்து முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிறது ஆண்டவர் சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பேறுகால நிலைமையில் ஆண்டவர் இந்த பிரசவம் என்னமா இருக்குமோ என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. எல்லோருடைய கலக்கங்களை மாற்றும், பயத்தை மாற்றுங்க சுவாமி. அன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது எவ்வாறு அவர்களை பலப்படுத்தினரோ,
எகிப்தியை மறுத்து வச்சுட்டு வருமுன்பாக சுகப்பிரசவத்தினால் பிள்ளைகளை பெற்றாலும் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் சுவாமி உமது பிள்ளைகளுக்கும் ஒரு சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக சுவாமி. அது எப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நார்மலாக மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. இன்னுமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வயோதிப நிலமிருக்கிறமையான அன்பு தாய் தகப்பன் மாதிரிகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வயதான காலத்தில் சுவாமி ஆலயத்திற்கு கூட போக முடியாத சூழ்நிலை இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவர் ஒவ்வொருவரை கண் நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய மாறாத பிரசந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. அப்படி தனிமை உணர்வுகளெல்லாம் கத்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த வயோதிப காலத்தில் ஏற்படி எல்லா பலவீனங்களிலிருந்தும் ஆண்டவர்களை விடுதலை செய்யும்படியாக பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே கரங்களை பிடித்து கத்தர் நடத்துவீராக. படுக்கையில் வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தர்களை தாங்குவார்னு வசனம் சொல்லுகிறதப்பா. உமது பிள்ளைகளை தாங்குவீராக. எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே மனதில் இருக்கிற எல்லா பாரங்கள் கவலைகள் பிள்ளைகளை குறித்து தான் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க சுவாமி. தெய்வீக சமாதானம் அப்படி வாழ்க்கையை நிரப்பட்டு ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசவர்களுக்கு கொடுத்தப்பா. நீ உன் பிள்ளைகளும் பிள்ளைகளும் இஸ்ரவேலு கொண்டு அங்கே சமாதானத்தை காண்பாயின்னு சொன்னீரே. சந்ததி சந்ததிகளெல்லாம் கண்டு மக்கள் நன்றி செலுத்த நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னுமாக வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் என்னென்ன பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பலவீனத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அங்கே ஜெபிக்கிறோம் சுவாமி. இது கடைசி சேஜியாகிவிட்டது, நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கலக்கங்களில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஐயா. சிறுநீர் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. இருதய பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நுரையீரல் பாதிப்பின ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தண்டுவட பிரச்சனை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தலை முழுவதும் பிரச்சனைகள் வேதனையோடு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நடக்க முடியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உடைய பிள்ளைகள் வந்து இறங்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது பூரணமான ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனப்பட்ட பகுதிகளை கிறிஸ்துடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதமான விடுதலை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் இந்த பிள்ளைகளை நிரப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் காண்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தினை ஒரு நாளும் காணமாட்டாய் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனைகள் இன்றோடு கூட இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அவருடைய மனதார ஆசீர்வதி ஜெபிக்கிறையா. உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களிலும் விசேஷமான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபையும் தேவ சமாதானம் இந்த பிள்ளைகள் மூடுவதாக. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அநாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வாடகை வீட்டில் இருந்து கொண்டு அநேக துயரங்களை பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்து சுவாமி அவர்கள் விரும்புகிறபடி நல்ல வீட்டை கட்டி கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா பொருளாதார தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக பிள்ளைகள் இதன் மூலமாக ஆண்டவர் கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் மன்றாடுகிற இருந்திருக்கிறீங்கப்பா. அவருடைய எல்லா கண்ணீரையும் கற்று துடைத்து நீங்கள் அற்புதங்களை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கு பல வகைகளில் ஜெபிக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்குகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்த வல்லவின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டடிவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிற ஏற்றுக்கொள்ளும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மொழி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. No.
இதயத்தை உயர்த்திடுங்கள். தூத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் இளாண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர்வானங்களையும் பூமியையும் ஆவியில் எல்லாவற்றை சிருஷ்டித்தீர். மனு குலத்தை முதல் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்து விழுந்தபொழுது புது சிருஷ்டி முதல் பலனாக நீரங்களை மீட்டு கொண்டே பிதாவின் நீர் பரிசுத்த நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனது உருக்கமாக அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்தங்களை மீட்டுக்கொள்ளவும் அவரை தந்தே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தம்மை ஏக பலியை ஒப்புக் கொடுத்து சரலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்தமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தமில்லாமல் தம் திறமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறார். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை இந்த நினைவு முடிவு வச்சுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்களார் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புதர் உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை இந்த நினைவு உறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முது குமாரனாயில் ஆண்டு நேர்மையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியாரளாகி நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்ற பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you.
இறக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சிரத்தின் ஐக்கியமாயும், நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லுநர் பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக பாடுவோம். ஆண்டவருடைய திருப்பந்தியில் சேருவதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதியில்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று உணர்ந்து நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்குகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய் சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு
அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காகவும் தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள வழியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மனமாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரும் இன்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலையில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூடந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறுதி சிந்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூடந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக கீதம் 71 பாமாலை 48 பாடுவோம். கர்த்தருக்கு தோத்திரம் மீட்போம் என்ற வாசகம். கீதம் 71 பாமாலை 48 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்தீங்கள் ஆசீர்வதித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரம். மீதமுள்ள இந்த மாதம் முழுவதும் வருகிற புதிய ஆண்டும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.